உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கோஸ்டாரிக்காவை ஏழுக்கு ஆறு என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினும் ஜெர்மனியை ஜப்பான் அணியும் வீழ்த்தியது கத்தாரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் மொராக்கோ குரேஷியா அணிகள் மோதின அல்பைட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் கோல் போட இரு அணிகளும் தீவிரமாக போராடின முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை இரண்டாவது பாதியிலும் இரு அணிகளின் கோல் போடும் முயற்சிகளும் தோல்வியடைந்தன இதனால் போட்டி சமனில் முடிந்ததால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது இதையடுத்து கலீபா மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் ஜெர்மனி ஜப்பான் அணிகள் மோதின முதல் பாதியின் முப்பத்து மூன்றாவது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி ஜெர்மன் அணி கோல் அடித்தது இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய ஜப்பான் வீரர்கள் எழுபத்தைந்து மற்றும் எண்பத்து மூன்றாவது நிமிடங்களில் அடுத்தடுத்து கோல் அடித்து ஜெர்மன் அணிக்கு அதிர்ச்சி அளித்தனர் இதற்கு பதில் கோல் போட முயன்ற ஜெர்மனி வீரர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்தன ஆட்டத்தின் முடிவில் நான்கு முறை உலக சாம்பியனான ஜெர்மனியை வீழ்த்தி ஜப்பான் அபார வெற்றி பெற்றது பின்னர் நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் ஸ்பெயின் அணியை கோஸ்டாரிக்கா அணி எதிர்கொண்டது இந்த போட்டியில் ஆரம்ப முதலே ஆதிக்கம் செலுத்திய ஸ்பெயின் அணியின் முன்கள வீரர்கள் கோல் மழைகளை பொழிந்தனர் முதல் பாதையில் அந்த அணி மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது பாதியிலும் கோஸ்டாரிக்கா அணி வீரர்களால் கோல் அடிக்க முடியவில்லை அதே நேரத்தில் ஸ்பெயின் அணி வீரர்கள் தொடர்ந்து கோல்கள் அடித்தனர் இறுதியில் ஸ்பெயின் அணி ஏழுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கோஸ்டாரிக்கா அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து நள்ளிரவு பனிரண்டு முப்பது மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் பெல்ஜியம் கனடா அணிகள் மோதின இதில் பெல்ஜியம் அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி கேமருன் அணியையும் உருகுவே அணி சவுத் கொரியா அணியையும் போர்ச்சுகல் அணி கானா அணியையும் எதிர்கொள்கிறது நள்ளிரவு நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் செர்பிய அணிகள் மோதுகின்றன